நிறுவனங்கள்ல பணிபுரியும் பல தொழிலாளர்களுக்கு தங்களுடைய துல்லியமான மாத சம்பளம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கு. தங்களுடைய மாத சம்பளத்தில் பிடித்தம் போக கையில் எவ்வளவு கிடைக்கும் என்றுதான் சொல்வார்கள். சம்பளத்தில் இருந்து எதற்காக பிடித்தம் செய்கிறார்கள், எவ்வளவு தொகை பிடித்தம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கலாம். முதலில் PF என்றால் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம்தான் PF என்கிற தொழிலாளர் வருங்கால வைப்பு திட்டமாகும். இந்த திட்டமானது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. EPFO Employees Provident Fund Organization என்ற அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர்கள் தங்களின் ஓய்வூதிய காலத்தில் பொருளாதார சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த திட்டம் பெரிதும் பயன்படுகிறது. சம்பளத்தில் எவ்வளவு PF தொகை பிடித்தம் செய்கிறார்கள் என்பதுதான் அது. அனைத்து தொழிலாளர்களும் ஒரே விதமான சம்பளத்தை பெறுவதில்லை. சிலர் அதிகமான சம்பளத்தையும் சிலர் குறைவான சம்பளத்தையும் பெறுகிறார்கள். அவரவர் பெறும் சம்பளத்தில் 12% PF தொகையாக பிடித்தம் செய்வார்கள். அதே அளவு 12% தொகையை உங்கள் நிறுவனத்தின் சார்பிலும் PF கணக்கில் செலுத்தப்படும். நிறுவனத்தின் சார்பில் செலுத்தப்படும் 12% 8.33% பென்ஷன் திட்டத்திலும் 3.67% வருங்கால வைப்பு திட்டத்திலும் செலுத்தப்படும். இந்த தொகைகளை சேர்த்து வருங்கால வைப்பு ஆணையத்தில் நிறுவனம் முதலீடு செய்யும். மேலும் ESI என்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கும் தொழிலாளர் சார்பில் 1%, அதாவது 2019 அன்று 1.7% இருந்து இது 1% குறைக்கப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ESI நிறுவனம் சார்பில் 4% ஆக செலுத்தப்படுகிறது. EDLI என்ற இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு நிறுவனத்தின் சார்பிலேயே 0.5% தொகையை செலுத்துவார்கள். இதற்காக தொழிலாளர்களின் சம்பளத்தில் எந்த ஒரு தொகையும் பிடித்தம் செய்யப்படக்கூடாது. PF கணக்கை ஆன்லைன் மூலம் நிர்வகிக்க கொண்டு வரப்பட்டதுதான் UAN என்ற யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் ஆகும். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு UAN, அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் வழங்கப்படும். இந்த எண் மூலம் தங்களுடைய PF தொடர்புகள் அனைத்து தகவல்களையும் இணையதளம் மூலமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அடிக்கடி வேலை மாறும் போது PF கணக்கை பற்றி நினைப்பதில்லை. இதனால் பல கோடி பணம் கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு UAN என்ற எண் பயன்படுகிறது. நீங்கள் வேலை மாறிய பின் புதிய நிறுவனத்தில் சேரும் போது அங்கு உங்களின் UAN எண்ணை கொடுக்க வேண்டும். இதனால் ஒரு UAN எண்ணில் 2 PF கணக்குகளும் இருக்கும். ஒரு தொழிலாளிக்கு ஒரே UAN எண் தான் வழங்கப்படும். உங்களுக்கு எத்தனை PF கணக்குகள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே UAN எண்ணில் இணைக்கப்படும். சரி, இப்போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். PF கணக்கில் இருக்கிற பணத்தை தெரிந்து கொள்வது எப்படி என்பதுதான். சில வருடங்களுக்கு முன்பு வரை ஒரு தொழிலாளி தன்னுடைய PF கணக்கில் உள்ள தொகையை தெரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் இப்போது இணையம் வந்த பிறகு அனைத்துமே எளிதாகிவிட்டது. UAN என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டு PF கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய PF கணக்கில் எவ்வளவு தொகை செலுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் அதற்கு வட்டி எவ்வளவு, பழைய PF கணக்கில் எவ்வளவு தொகை உள்ளது போன்றவற்றையும் பார்க்கலாம். PFO இணையத்தில் முழு PF பாஸ்புக்கையும் PDF வடிவில் பதிவிறக்கம் கூட செய்து கொள்ளலாம். இணையதளம் மட்டுமில்லாமல் இதை நிர்வகிக்க மொபைல் செயலிகளும் இப்பொழுது உள்ளது. கூகுள் பிளே ஸ்டோரில் UMAG என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இந்த செயலியில் பல்வேறு அரசாங்க சேவைகள் இருக்கும். EPFO என்பதை தேர்வு செய்து தங்களின் PF இருப்பு தொகையை தெரிந்து கொள்ளலாம். மேலும் PF இல் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் இருந்து 0113229014066 என்கிற எண்ணுக்கு மிஸ்கால் கொடுத்தால் அந்த மொபைல் எண்ணிற்கு PF இருப்பு தொகை பற்றிய தகவல் வரும். இந்த PF தொகையை ஆன்லைன் மூலமாக கூட எடுக்கலாம். வருங்கால வைப்பு நிதி தொகையை எடுப்பதற்கு ஆன்லைனில் வசதிகள் இருந்தாலும் பெரும்பாலும் அதை எடுக்காமல் இருப்பதே சிறந்தது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் தாங்கள் ஓய்வு பெறும் காலத்திற்கு பணம் சேமிப்பது என்பது கடினமான ஒன்றாகும். மேலும் மற்ற முதலீடுகளில் முதலீடு செய்வதை விட PF முதலீட்டில் வட்டி அதிகமாக இருக்கும். எனவே இதிலிருந்து பணம் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் ஆன்லைன்
ஆன்லைன் வழியே பணத்தை எடுக்க உங்களின் யுஏஎன் கணக்கை திறந்து அதன் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். உங்களின் விண்ணப்பமானது முதலில் நீங்கள் வேலை செய்த நிறுவனத்திற்கு போகும். அங்கு அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்பட்டு பிஎஃப் அலுவலகத்திற்கு அவர்கள்தான் அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பித்த பின் 15 நாட்களுக்குள் உங்கள் பணம் வங்கி கணக்குக்கு வந்துவிடும். நீங்கள் விண்ணப்பிக்கும் முன் யுஏஎன் கணக்கில் ஆதார் எண் மற்றும் வங்கி தகவல்களை அப்டேட் செய்ய வேண்டும். இந்நிலையில் பிஎஃப் பணம் எடுக்கும் போது டாக்ஸ் பிடிக்கப்படுமா? ஆம். நீங்கள் பணம் எடுக்கும் போது உங்களின் பிஎஃப் பங்களிப்பு 5 வருடங்களுக்கும் குறைவாக இருக்கும் போது, அதே நேரத்தில் உங்களின் பணம் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் 34% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். அதே நேரத்தில் நீங்கள் பான் கார்டு அப்டேட் செய்தால் 10% அல்லது ஃபார்ம் 15G ஃபில் செய்து கொடுத்தால் டிடிஎஸ் பிடித்தம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் எடுக்கும் தொகை 50,000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் எந்த ஒரு டிடிஎஸ் தொகையும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. இதற்கு பான் கார்டு மற்றும் ஃபார்ம் 15G ஆகியவை எதுவும் தேவையில்லை. உங்களின் பிஎஃப் பங்களிப்பு 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் போது பணம் எடுத்தால் அதே நேரத்தில் உங்களின் பணம் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் டிடிஎஸ் பிடித்தம் செய்ய மாட்டார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள்.